ஒரு கோட்பாடுபடுத்தப்பட்ட பனிக்கட்டி பொருட்களின் ஒரு குழுவானது ஊட் மேகங்கள் என அழைக்கப்படுகிறது. ஊட் கிளவுட் என்பது நமது சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் உள்ள பகுதி. மேலும் இது நமது சூரியனிலிருந்து அடுத்த நட்சத்திரத்திற்கு கால் பகுதி முதல் பாதி வரை நீண்டுள்ளது. ஊட் கிளவுடுக்கான தூரத்தை மதிப்பிடுவதற்கு மைல்கள் மற்றும் கிலோமீட்டர்களை ஒதுக்கிவிட்டு அதற்கு பதிலாக வானியல் அலகு அல்லது ஏயுவை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும். இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு ஏயு தோராயமாக 93 மில்லியன் மைல்கள் அல்லது 150 மில்லியன் கிலோமீட்டர்கள். ஒப்பிடுகையில் புளூட்டோவின் அதிக நீள்வட்ட சுற்றுப்பாதையானது சூரியனிலிருந்து சுமார் 30 முதல் 50 வானியல் அலகுகளுக்கு இடையில் அதை கொண்டு செல்கிறது. இருப்பினும் ஊர்க்ளவுடின் உள்விளிம்பு சூரியனிலிருந்து 2000 மற்றும் 5000 ஏயு இடையே அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது. வெளிப்புற விளிம்பு சூரியனிலிருந்து 10000 மற்றும் 1 லட்சம் ஏயு இடையே அமைந்துள்ளது. அந்த தூரங்களை காட்சிப்படுத்துவது கடினமாக இருந்தால் அதற்கு பதிலாக நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு நாளைக்கு சுமார் 1 மில்லியன் மைல் வேகத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய நாசாவின் வாயேஜர் 1 விண்கலம் சுமார் 300 ஆண்டுகள் பயணித்தாலும் ஊட் கிளவுடில் நுழைய முடியாது. மேலும் அவ்வாறு நுழைந்தால் 30000 ஆண்டுகளுக்கு வெளிப்புற விளிம்பிலிருந்து வெளியே செல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஊட் மேகங்கள் நீண்டுள்ளன. ஒளியின் வேகத்தில் மணிக்கு 671 மில்லியன் மைல்கள் அல்லது மணிக்கு 1 பில்லியன் கிலோமீட்டர்கள் பயணிக்க முடிந்தாலும் ஊட் கிளவுட் பயணத்திற்கு நாம் மிகப்பெரிய தயாரித்தலை செய்ய வேண்டும். ஒளி சூரியனை விட்டு வெளியேறும்போது பூமியை அடைய 8 நிமிடங்களுக்கு மேல் ஆகும். மேலும் நெப்டியூனின் சுற்றுப்பாதையை அடைய சுமார் 4.5 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. நெப்டியூனின் சுற்றுப்பாதையை கடந்த 3 மணி நேரத்திற்குள் சூரியனின் ஒளி கியூபர் பெல்ட்டின் வெளிப்புற விளிம்பிற்கு அப்பால் செல்கிறது. மற்றொரு 12 மணி நேரத்திற்கு பிறகு சூரிய ஒளி ஹீலியோபாஸை அடைகிறது. அங்கு சூரிய காற்று சூரியனிலிருந்து 1 மணி நேரத்திற்கு 1 மில்லியன் மைல் அதாவது வினாடிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. இந்த எல்லைக்கு அப்பால் விண்மீன் இடைவெளி உள்ளது. அங்கு சூரியனின் காந்தப்புலம் எந்த ஊசலாட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை. சூரிய ஒளி இப்போது சுமார் 17 மணி நேரம் சூரியனை விட்டு பயணிக்கிறது. சூரியனை விட்டு ஒரு பூமி நாளுக்கு குறைவாக சூரிய ஒளி ஏற்கனவே மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த விண்கலத்தையும் விட சூரியனிலிருந்து வெகு தூரம் பயணித்துள்ளது. ஆயினும் கூட அதே சூரிய ஒளி ஊட்மேகத்தின் உள்விளிம்பை அடைய இன்னும் 10 முதல் 28 நாட்கள் ஆகும். மேலும் சூரிய ஒளி ஊட்மேகத்தின் வெளிப்புற விளிம்பை தாண்டி செல்வதற்கு 1.5 வருடங்கள் ஆகும். ஊட் கிளவுட் உருவாவதற்கான முன்னணி யோசனை, இந்த பனிக்கட்டி பொருட்கள் எப்போதும் சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இல்லை என்று கூறுகிறது. 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கோள்கள் உருவான பிறகு அவை உருவான பகுதியில் இன்னும் நிறைய எஞ்சியிருக்கும் கோள்கள் உள்ளன. கோள்களின் ஈர்ப்பு முதன்மையாக வியாழன், பின்னர் கோள்களை எல்லா வழிகளிலும் சிதறடித்தது. சில கோள்கள் சூரிய குடும்பத்திலிருந்து முழுவதுமாக வெளியேற்றப்பட்டன. மற்றவை சூரியனின் புவியீர்ப்பு விசையால் இன்னும் விசித்திரமான சுற்றுப்பாதையில் வீசப்பட்டன. ஆனால் விண்மீன் தாக்கங்கள் அவற்றின் மீது இழுக்கப்படுவதற்கு போதுமானதாக இருந்தன. நமது விண்மீன் மண்டலத்திலிருந்து வந்த அலைவிசையே வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். சுருக்கமாக, கிரகங்களிலிருந்து ஈர்ப்பு பல பனிக்கட்டி கோள்களை சூரியனிலிருந்து தள்ளிவிட்டது. மேலும் விண்மீனின் ஈர்ப்பு அவை சூரிய மண்டலத்தின் எல்லைப்பகுதிகளில் குடியேற காரணமாக இருக்கலாம். அவை இப்போது நாம் ஊட் கிளவுட் என்று அழைக்கின்றோம். ஆனால் ஊட் மேகங்கள் சூரிய குடும்பத்தில் அல்லாத பொருட்களையும் தன்னுள் ஈர்த்து கொள்கிறது.